ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் வித் மஷ்ரூம் மஞ்சூரியன். ரெஸ்டாரண்ட்டுக்கே போகாமல் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் அதே ரெசிபியை நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்காக பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக அரிசி எல்லாம் டம்ளரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்குன்னு ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும் போதே எவ்வளோ அரிசியோ அதுக்கு ஏற்றபடி தண்ணியை சேர்த்து ஊற வைக்க போகிறேன். நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி, இதுதான் ரேஷியோ. இதில் ஒரு ஸ்பூன் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு ரெண்டே ரெண்டு விசில் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம பொல்ல பொல்லன்னு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்ல ரைஸ் குக் ஆயிரும். நமக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது உடையாமையும் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஒரு பெரிய பவுலில் எடுத்து ஆற வச்சிடலாம். மேலாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து 200 கிராம் மஷ்ரூம் பேக்கெட் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் மைதா, நான் இப்போ காட்டுற அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி உப்பு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே. ஸோ கொஞ்சம் உப்பு, மைதா, கார்ன்ஃப்ளவர், இது வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை பரட்டி ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், சால்ட், உப்பு, கோஸு, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாம், கொடை மிளகாய், கேரட், பீன்ஸ், பட்டாணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடாகும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்றுன்னா போட்டு சால்ட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் மீடியம்க்கு மேலேயே ஃப்ளேம் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாகவே வச்சு வணக்கி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சமைக்கணும். ஸோ இது நல்லா குக்காகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கேரட் பீன்ஸுக்கு உண்டான சால்ட் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸ் கூடவே சோயா சாஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், நமக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வேணும்ல. ஸோ 1 ஸ்பூன் சோயா சாஸ், இது வந்து டார்க் சோயா சாஸ். நான் அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன நினைக்கிறீங்களா, சுகர். இது ரெண்டும் தாங்க நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த டேஸ்ட் கொடுக்குது. நான் அஜினமோட்டோ வாங்கினதே இல்லை, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்வேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது கடைசியாக கேப்சிகம் நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட ரைஸ் வந்து எந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளாலேயும் வீட்லேயே அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் ரெடி பண்ண முடியும். ஸோ கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்த்தாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டேஸ்ட்டுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ டேஸ்ட், கலர், இது ரெண்டுமே நம்ம வீட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு உண்டான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து ரைஸில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சால்ட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வணக்கி எடுத்துடலாம். கடைசியாக இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தால் சேர்க்கணும். அது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். நான் வெங்காயம் இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா வெங்காயத்தால் இருக்கிறதுனால வெங்காயம் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதை ஃபஸ்ட்டே சேர்த்து வணக்கிக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றிட்டு மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் செஞ்ச உடனே சாப்பிட்றணும்.
இப்போ மைதா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணணும் ஆயிலில் சேர்த்து. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே வந்து மைதா அப்புறமா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்ந்து நல்லா பைண்டிங் ஆயிரும். இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் ஆகுங்க ஒரு தடவை நம்ம இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூக்கு மாற்றிக்கலாம். நல்லா சலசலப்பு அடங்கி நமக்கு தெரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் மஞ்சூரியன் சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம இந்த கிரேவியில் சேர்த்ததுமே நமுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் இந்த ஒரு ஃப்ரையிங் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஈடு கூட நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் தடவை பொறிச்சிருக்கேன், இன்னொரு தடவை கூட பொறிக்கிறதுக்கு மஷ்ரூம் இருக்குது. நான் 2 பேட்சாக போட்டு பொறிக்க போகிறேன். இது பொறிச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பூண்டை ஃபுல்லாக எடுத்திருக்கேன், 1/2 கேப்சிகம். இந்த பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப அதையே குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறமா வினீகர். இதுவும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து வெள்ளை எள், தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி திக்காக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டு ஓரம் வச்சிடலாம். இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். மஷ்ரூம் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே ஹீட்டாக இருக்கும். இன்னொரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் நிறையவே இருக்கட்டும்ங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முழு பூண்டு, 1 பூண்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்து உரித்து நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதையே குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் காரம் பிடிக்காது அப்படின்னா இதோட விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு, வெள்ளை எள்ளு, இந்த எண்ணெயிலையே போட்டு இந்த எள்ளையும் ஒரு வணக்கம் வணக்கி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரெஸ்டாரண்ட்டில் அவங்க கண்டிப்பாக எள்ளு சேர்ப்பாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப வணக்கக்கூடாது, சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வினிகர், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. 1 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2-3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இல்லைன்னா கெச்சப் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் இன்னொருக்கா வணக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கூட இந்த சாஸ் வகை, உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க, ஆனால் தீயக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோள மாவில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ, திக்னஸ் இல்லாமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கொதிக்க வைங்க. 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த சாஸோட பச்சை வாசம் போய் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து கொஞ்சம் திக்காகி அப்படியே கிளாஸியாக பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிளாஸி டெக்ஸ்சர் வரும். இந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறமா இறக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாள் அதை சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயத்தாள் சேர்த்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட போகும்போது தான் இந்த கிரேவியில் ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதுவும் கொதிக்க கொதிக்க நம்ம அடுப்புலையே வச்சு கொதிக்க விடக்கூடாது, அந்த மஷ்ரூமோட க்ரன்ச்சினஸ் போயிடும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சாப்பிட போகும்போது சாஸையும் மஷ்ரூமையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது, கூடவே கொஞ்சம் கெச்சப் வச்சுருக்கேன், மஷ்ரூம் மஞ்சூரியனும் வச்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமையே நம்ம குட்டீஸுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் அப்புறமா மஷ்ரூம் மஞ்சூரியன், இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர்லேயும் செய்யலாம்.
சில்லி, அதாவது கோபி மஞ்சூரியன். இது வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன். நீங்கள் ரெண்டில் எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். சூப்பரான யம்மியான ஃப்ரைட் ரைஸ் வித் மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேஸ்டி ஈட்டிங்.